நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் GCSMR-உடன் இணைந்து வழங்கும் தமிழரின் சித்த மருத்துவ சிறப்புகள் என்ற தொடர் நிகழ்ச்சியினை நேயர்களுக்கு வழங்கி வருகின்றோம். சென்ற நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் தீர்வுக்கு சித்த மருத்துவம், சொரியாசிஸ் அண்ட் சித்தா என்ற தலைப்பில் விரிவாக பேசினோம். இந்நிகழ்ச்சியில் புற்றுநோயும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். உலகில் இரண்டாவது மிகப்பெரிய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நோய் புற்றுநோய் என்று உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு சொல்கிறது. இந்த நோயை பற்றி சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது, அதில் அதற்கான தீர்வுகள் இருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக விவாதிக்க உள்ளோம். நம்மிடையே நமக்கு நன்கு பரிச்சயமான டாக்டர் அருளமுதன் மற்றும் செல்வ சண்முகம் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய கடுமையான பணிக்கு இடையே நம்மிடையே இணைந்துள்ளதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், வணக்கம், நல்லா இருக்கேன் டாக்டர். தொடர்ந்து கேள்விகள் மேல கேள்விகளா தொலைச்சி எடுக்கிறாங்க நேயர்கள். இருந்தாலும் நம்ம கேள்வி நேரத்துக்கு பின்னாடி நம்ம வருவோம். அதற்கு முன்பு நாம எடுத்துக்கொண்ட பயணத்துல வந்து இந்த சித்த மருத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு விரிவா பின்னாடி நம்ம அலசி பேசுவாங்க டாக்டர். நம்ம திட்டமிட்டபடி இன்றைக்கு நாம எடுத்திருக்க தலைப்பு வந்து புற்றுநோயும் சித்த மருத்துவமும் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம 70களில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புற்றுநோய் நம்ம ஊரில் இருந்துதா, நம் தமிழர்களும் இருந்துதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் உலகளாவிய அளவில் இவருங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்குமே இன்னைக்கு வர்றதை பார்க்க முடியுது. பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, குழந்தைகள் முதற்கொண்டு புற்றுநோய் வருது. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் அப்படிங்கிறது இதை விவரிக்க முடியல, வார்த்தைகள் இல்லை அதை சொல்கிறதுக்கு. துன்பங்கள், அந்த மாதிரியான துன்பங்களை படுறாங்க அவங்கள, அதை பற்றி விவாதிக்க போகிறோம் டாக்டர். நீங்கள் ரெடியா? சரிங்க டாக்டர், நிச்சயமா நீங்க எப்பொழுதுமே தயாரா இருப்பீங்க. எனக்கு இந்த புற்றுநோய் இப்ப அதிகமா எல்லாருக்கும் பயமுறுத்திட்டு இருக்கு. பழங்காலத்து மருத்துவமாய் சித்த மருத்துவத்துல இதை பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா? இது புற்றுநோய் வந்து பழங்காலத்துல இருந்துச்சா? இதை பத்தி கொஞ்சம் விரிவா டாக்டர் அருளமுதன் சொன்னாருன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா சித்த மருத்துவத்துல புற்றுநோய்க்கு ஒரு தீர்வு இருக்கிறது இல்லை மருந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசும் பொழுது உங்கள் மருத்துவத்திற்கு இதை பற்றி என்னையா தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வர்றது உண்மைதான். உலகத்திலேயே பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இந்த புற்றுநோயை பற்றி அதிகமாக டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்ட மருத்துவம் வந்து சித்த முறை தான், சித்த மருத்துவம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெனைன் மெலிக்னன்ட் அப்படின்னு நவீன மருத்துவத்தில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதே போல் இதில் சித்த மருத்துவத்தில் வந்து என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா கட்டி, கழலை இவை போன்ற பினைன் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக தொடைவாளை அப்படின்றது வந்து ஆஸ்டியோ சார்கோமா, அந்த தொடையில் வரக்கூடிய அந்த அந்தக்கு பேர் தொடைவாளை. ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா, இந்த நான் ஹாட்ஜிகின்ஸ் லிம்போமா போன்ற நிணநீர் கட்டிகள், அதாவது லிம்போமா சம்மந்தப்பட்டவை கழுத்தை சுற்றிலும் வரும். அதற்கு வந்து கண்ட மாலை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கண்டம்னா கழுத்து, கழுத்தை சுற்றிலும் மாலை போல வர்றதுனால கண்ட மாலை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இது போக வந்து இந்த காலிஃப்ளவர் டைப் குரோத், விப்புறுதி கட்டி, அந்த இது வந்து புண்ணாய் போச்சுன்னா அதை பிளவை, கிரந்தி, இப்படிப்பட்ட பெயர்களில் வைத்துள்ளார்கள். ஒன்றொன்றுக்கும் தனித்தனி நூல்கள் உள்ளன. உதாரணமாக வந்து கழலை நிதானம், கட்டி நிதானம், பிளவை நிதானம், கிரந்தி நிதானம், இதை போன்ற தனித்தனி நிதானம், அவைகளில் பல வகையான, அதாவது கிரந்தி நிதானம்னா கிரந்தியாலஜி, நம்ம ஆன்காலஜின்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து பல வகையாக இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் வரும், தீருமா தீராதா, என்ன மருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ இவையெல்லாம் போக தனியாக புற்றுநோய், புற்று என்ற ஒரு பேரும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மெலிக்னன்ட் இதுக்கு. இப்போ இதை எப்படி விளங்கி கொள்றதுன்னா, நம்ம ஊரில் கரையான் புற்று இருக்கும். கரையான் புற்று வந்து மண்ணிலிருந்து மேலே எழும்பி வளரும். வளர்ந்துட்டு நீங்கள் அதை எவ்வளோ இடித்து போட்டாலும் மறுபடியும் வளரும். அது வந்து முழுக்க நம்ம வந்து காலி பண்ண முடியலை. அப்புறம் அது வந்து வெளியில் வெயில் அடித்தாலும் மழை இருந்தாலும்
உள்ளுக்குள்ளேயே அது ஒரு பாதுகாப்பான ஒரு மைக்ரோ என்வரன்மெண்ட்டை, தனக்குத்தானே ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டை உருவாக்கி கொண்டு அது வந்து அழியாமல் வந்து வாழ்கிறது. அதற்கு பிறகு அது மண்ணுக்கு உள்ளேயே அண்டர் கிரவுண்ட் டனல் மாதிரி துளைகள் போட்டு பக்கத்தில் பக்கத்தில் பரவி ஒரு இடத்துல கரையான் போட்டு இருந்தேன்னா அந்த ஏரியாவில் சுற்றிலும் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இப்படி ஒரு நோய் இருக்கிறது, அதாவது அப்நார்மல் குரோத்து, அது மாதிரி அது வந்து அதை அழிக்க முடியலை. அதுக்குன்னு இட்டகா சிக்ஸ் ஒன் மாடிஃபைடு மெட்டபாலிசம், அப்புறம் அது மற்ற இடத்துகளுக்கு பரகுறது மெட்டாஸ்டேசிஸ், இவைகளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதற்கு வந்து ஒரு பேரிட வேண்டும் என்றால் புற்றுநோய், இந்த புற்று போல, அதாவது பர்மனன்ட் மைண்டு புற்று போல வந்து இது எப்படி பரவுகிறதோ அதே போல பரவக்கூடிய நோய் என்ற அடிப்படையில் புற்று என்ற பெயரை சித்தர்கள் வைத்துள்ளனர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு புற்றுநோயை பற்றிய கேன்சரை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதோடைய பெத்தோபிசியாலஜியை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் சித்த மருத்துவத்திற்கு சித்தர்களுக்கு இருக்கிறது என்பது தான் இந்த வார்த்தை வந்து சொல்கிறது. இதை வந்து மறுபடியும் ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, கன்னத்தில் வந்தால் கண்ணை புற்று, நாக்கில் வந்தால் நாக்கு புற்று, இதை மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளின் மார்பக புற்று, சர்விக்ஸில் வந்தால் யோனி புற்று, இதை மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளின் வர்றதை பொறுத்து அந்த பேரை வந்து அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அந்த புற்றுகளுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதும் அவர்கள் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் மார்பக மருத்துவம் என்ற ஒரு நூல் சித்த மருத்துவத்தில் உள்ளது. அதே போல் புற்றுநோய் நிதானம் ஆன்காலஜி என்ற ஒரு சித்த மருத்துவ நூல் இருக்கிறது, அதில் 10 வகையான புற்றுநோய்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டு நூல்களுமே குமரி மாவட்டத்தில் வைத்தியர்களிடம் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வைக்கப்பட்டு சில ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் அந்த வைத்திய குடும்பங்கள் அதை வந்து புத்தகமாக வெளியிட்டார்கள். அது வரைக்கும் அது மறைமுகமாக இருந்தது. அந்த நூல்களில் மார்பக மருத்துவம் என்ற நூலில் 8 விதமான மார்பக நோய், பிரஸ்ட் டிசீசஸ் சொல்லி அதில் ஒன்று மார்பக புற்று என்ற ஒரு நோய் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மருந்துகளும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர இப்போ வயிற்றுக்கு உள்ளே வரக்கூடிய கேன்சர், இன்ட்ராப்டாமினல் கேன்சர், அது வந்து வெளியில் நமக்கு தெரிவதில்லை. அப்போ அதை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னாச்சுன்னா, அவர்கள் வந்து வேறு வேறு நூல்களில், அதாவது பெருவயிறு என்ற ஒரு நூல் இருக்கிறது, பெருவயிறு நிதானம், பெருவயிறுன்னா வயிறு வந்து ரொம்ப பெருசாயிரும், வயிறு வந்து பெருசாயிரும். அப்போ அதில் வந்து 32 வகையான பெருவயிறு சொல்கிறாங்க. லிவர் நோய்களில் வந்து பெருசாகும், கிட்னி நோய்களில் பெருசாகும் என்று. அதில் கல் பெருவயிறு என்றால் இந்த லிவர் கேன்சர் வந்து வளர்ந்து கல் மாதிரி வைத்த தொட்டாக இருக்கும். தசை பெருவயிறு, அதே மாதிரி குலை முட்டி, ஸ்பிளீனில் வரக்கூடிய புற்று நோய், அப்புறம் வில் மகோதரன், டெஸ்டிஸில் வரக்கூடிய நோய், வரக்கூடிய புற்று நோய், இதை மாதிரி உடலுக்கு உள்ளே வரக்கூடிய புற்றுநோய் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமோ, பெருவயிறாக தெரியும். அப்போ அதை அழுத்தி பார்த்தா எப்படி தெரியும், எந்த பக்கம் அழுத்தினா எப்படி தெரியும், அதை பொறுத்து அவர்கள் வந்து ஒரு பேர்கள்லாம் பேரிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரத்தத்தில் வரக்கூடிய கேன்சரை பற்றி மூலம் என்ற நோய் இருக்கிறது, மூலம் அந்த 9 வகையான மூலங்கள் தனியாக இருக்கிறது. அந்த வகைப்பாட்டில் ஆழ்வள்ளி மூலம், அதாவது ஆழ்வள்ளி கிழங்கு என்று சொல்லக்கூடிய டோப்பியாக்கா, அந்த கிழங்கு எப்படி நீளமாக இருக்கிறதோ அதே போல் மூலத்தில் நீளமான சதை வளர்ந்து வர்றதுதான் ஆழ்வள்ளி மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சூளை என்ற ஒரு நோய் இருக்கு, பெயின்ஃபுல் டிசீஸ் இந்த அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதில் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை வந்து டைமில் வரக்கூடிய அந்த வலியுடன் கூடிய அதை வந்து அவர்கள் உட்கார சூளை என்ற பேரில் சொல்லியிருக்காங்க. ஆக புற்றுநோயை பற்றி நமக்கு நிறைய தகவல்கள் அந்த காலத்து சித்த மருத்துவத்திலும் பல பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புற்றுநோய்க்காகவே புற்றுநோய் நிதானம் என்ற ஒரு நூல் உலகத்திலேயே இருப்பது சித்த மருத்துவத்தில் மட்டும்தான். இது போக மருந்துகளும் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இதை பற்றி அடுத்தடுத்து பேசுவோம். சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதாவது புற்றுநோய்ங்கிற பேரிலேயே நம்ம வந்து எவ்வளவு தூரம் இதை பற்றி உள்வாங்கி புரிதல் இருந்துருந்துச்சுன்னா பேர் வச்சதுலேருந்து நம்ம இந்த நோயை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறீங்க. புற்று எப்படி இடிச்சு போட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அது இதை பாதுகாப்பாக இருக்குமோ அது போல் திருப்பி திருப்பி வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், நீங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடும்பத்திலேயே இதை வந்து ஒரு பரம்பரை வைத்தியமாக பண்ணிக்கிட்டு வந்தாங்க, புத்தகமெல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அருமையான தகவலுங்க டாக்டர். இந்த மாதிரி தகவல்களெல்லாம் சேகரிக்கணுங்கிறது தான் வந்து அமெரிக்க தமிழ் ஊடகத்தினுடைய தலையாய பணி. அது வந்து சிறப்பாக செய்யுதுன்னு தான் எனக்கு தோணுது உங்கள்கிட்டேருந்து வர்ற தகவலெல்லாம் பார்க்குறப்ப. அருமைங்க டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. இன்னும் நம்ம விரிவாக, ஏன்னா புற்றுநோய் வந்து பேசுறதுக்கு நேரம் இது வந்து குறைவு, நிறைய விரிவாக பேசணும், பின்னர் பேசுவோம் நம்ம.
இப்போ ஒரு அறிமுகம்ங்கிறதுனால இதோட நம்ம இது பண்ணிட்டு அடுத்த கேள்விகளுக்கு போவோம். நம்ம இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இது தொடர்பாக இருக்கு. இது என்னென்னா, இப்போ சித்த மருத்துவத்தில் இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பேர் வச்சதுலேருந்து காரணமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இதை குணப்படுத்துறதுக்கு சித்த மருந்து மட்டுமே போதுமா அல்லது ஒருங்கிணைந்த மருத்துவ முறை தேவையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் மாதிரி இதை நவீன மருத்துவத்தில் வந்து அவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கீமோ தெரப்பி அது இதுன்னு என்னென்னமோலாம் பண்ணி ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பின்னு அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தினாலும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வாக இருக்குது, நிரந்தரமான தீர்வாக இல்லை. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறையும் தேவையா சித்த மருந்துகள் பயன்படுத்துகிறப்போ, இல்லை சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாமா, ஒருங்கிணைந்த மருத்துவ முறைகள் நவீன மருத்துவ முறைகள் எடுத்துக்கிறப்ப சித்த மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பெரிய கேள்வியாக இருக்குது, இதுக்கு டாக்டர் செல்வா பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கேள்வியை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் நான். இல்லை, நீங்கள் கேள்வியை நான் உள் வாங்கிட்டேன், நம்ம பதில் சொல்லிடலாங்க, நேராக போயிடலாம். இப்போ ரொம்ப சிறப்பான கேள்வி இது. முக்கியமாக நம்ம வந்து இந்த ஊடக நேயர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் நம்ம இதை பார்க்குறேன். இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதை வந்து சித்த மருத்துவம் மூலமாக மட்டுமே தீர்த்து முடியுமா அல்லது ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக மட்டுமே தீர்த்து கொள்ள முடியுமா அல்லது ரெண்டும் ஒருங்கிணைந்த மருத்துவம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு நேரடியான பதில் அப்படின்னாச்சுன்னா ஒருங்கிணைந்த மருத்துவம் மட்டுமே இதற்கு தீர்வாக பல நோயர்கள்ட இருக்கிறதுனால அந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை முன்னிறுத்தி தான் நான் வந்து என்னுடைய பதில் அமைய போகிறது. இருந்தாலும் இப்ப ஏற்கனவே நம்ம அருள் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட காலமாக நம்ம பல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதிவு செய்யப்பட்ட நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு தெளிவாக புற்றுநோயை பற்றின விளக்கமான, அது எப்படி குறிகுணங்கள், அது எப்படி நோயை கணிக்கிறது, நாடி மூலமாக நாடியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் நிதானத்தை, அதாவது புற்றுநோயை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்த ஒரு சமூகத்துல அதுக்கான தீர்வும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளியில் செய்யக்கூடிய, தங்கத்தில் செய்யக்கூடிய பெரு மருந்துகள் எல்லாம் இருக்குது, கட்டு கலங்குங்கிற மாதிரி மருந்துகள் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி அதை குணப்படுத்தித்தான் இருக்க வேண்டும். இந்த புற்றுநோய் மட்டும் இல்லாமல் ஒரு பல லட்சம் பேர் வந்து செய்யக்கூடிய போர் செய்யக்கூடிய அந்த போர் வீரர்களை கொண்ட படைகள், சோழ படையா இருக்கட்டும், அதுக்கு முந்தின படையெடுப்புகளா இருக்கட்டும், அதுல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறை நம்மளுடைய தமிழ் மருத்துவம் தான். முறையான பதிவுகள் இல்லை, டாக்குமெண்டேஷன்ஸ் நம்ம கிட்ட அதுல இல்லாதது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு படையெடுப்புகள், அவங்க 400-300 வருஷமா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினவர்கள் நம்முடைய நாகரிகத்தில் சிதைவு ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஒரு வைத்தியர் எரிஞ்சிட்டு அதில் போட்டு எரிச்சிடுறது, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பயன்பாட்டு முறையில் ஒத்துக்கொள்ளாத மருத்துவ முறையாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த சித்த மருத்துவம் அழிந்து விடப்பட்ட கூட இருக்கக்கூடிய பல தமிழர்களின் தொன்மையில் ஒன்றாகத்தான் சித்த மருத்துவம் இருக்குது. இந்த தொடர்பு அருந்து போயிடுச்சு, 300-400 வருஷமாக அந்த தொடர்பு அருந்து போயிட்டதுனால பழக்கத்துல அந்த புற்றுநோய்க்கான மருத்துவ முறைகளை பழக்கப்பட்ட வைத்தியர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டதுனால இன்றைய காலத்துல இது அச்சுறுத்தலான நோயாக நம்ம பார்க்கப்படுகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு போதுமான அகழ்வாய்வு, இப்ப கீழடிக்கு ஒரு ஆய்வுக்கான ஒரு தொகை ஒதுக்கப்பட்டு அந்த ஆராய்ச்சிகள் நடக்கப்படுகிறது. அதே மாதிரி சித்த மருத்துவத்திற்குன்னு ஒரு தொகை ஒதுக்கப்பட்டு, நிதி ஒதுக்கப்பட்டு, இந்த புற்றுநோய் ஆய்வுக்குன்னு ஒரு தனியாக அகழ்வாய்வு செய்வது போல ஒரு ஆய்வு செய்தால் நிச்சயமாக ஒரு தரமான பக்க விளைவில்லாத ஒரு மருந்துகளை நாம் உலகத்திற்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு உத்தரவாதத்தை நான் இடத்துல சொல்றேன். அதுக்கு தேவையான ஆய்வுகள், போதுமான தரவுகள், ஆய்வு தரவுகளை திரட்ட வேண்டிய பொறுப்பு சித்த மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லை. சித்த மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இன்னும் பல்வேறு தரப்பட்ட ஆய்வாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிக தரமான ஒரு மருத்துவ முறையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ சித்த மருத்துவத்தினுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் கீமோ தெரப்பி எடுக்கிறார் அல்லது ரேடியேஷன் தெரப்பி எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரேடியேஷன் தெரப்பியும் கீமோ தெரப்பியும் எடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் நிறைய தெரியும். சாதாரண வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், அதிலிருந்து ஆரம்பித்து ரொம்ப அனீமியா, ரத்த குறைபாடு ஏற்படுறது, அதுக்கப்புறம் ரத்த செல்கள் வெறுவாக குறைந்து போகிறது, அப்புறம் எலும்புகள் வலு குலைந்து போகிறது, எதிர்ப்பாற்றலுக்கான அடிப்படை செல்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி போகிறது, இது மாதிரியான சிக்கல்கள்னால என்ன குறைபாடு அந்த கீமோ தெரப்பி கொடுக்கும்போது ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, அதாவது இந்த
ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத, அடுத்த சைக்கிள் கீமோதெரப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெள்ளை அணுக்கள் 2000 கீழே இருந்தாலோ, பிளேட்லெட் வந்து 50,000 கீழே போனாலோ அடுத்த கீமோதெரப்பி கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி குறைவுபடாமல் பாதுகாக்கிறதுக்கு அநேக சித்த மருந்துகள் இருக்குது, நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அமுக்கராச்சூரணம் நெல்லிக்காய் லேகியம்னு ஒவ்வொரு நோயர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நோயை இணைத்து கொடுத்து கொண்டே வரும்போது நம்ம அடுத்தடுத்த கீமோதெரப்பி ஸ்கிப் ஆகாம, நம்ம கீமோதெரப்பியை வந்து தள்ளி போடாமல் அல்லது அதை தொடர்ச்சியாக அந்த கீமோ சைக்கிளை முடிப்பதற்கு இந்த மருத்துவம் சித்த மருத்துவம் உதவியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கீமோதெரப்பியினுடைய சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கக்கூடிய வாந்தி, குமட்டல், மயக்கம், சோர்வு, உடல் சோர்வு, உளப்பரல் குறைவு, இதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மருத்துவத்தை ஒருங்கிணைந்த முறையில் முறையாக சித்த மருத்துவரும் முறையான ஒரு நவீன மருத்துவரும் இணைந்து கொடுக்கும்போது இந்த பக்க விளைவுகள் இல்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்குது. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலமாக 3 விஷயங்களை நம்ம செய்ய முடியும். 1, பக்க விளைவு இல்லாமல் இருத்தல், செலவு குறைதல், அதுக்கப்புறம் வீரியமிக்க முறையில் வேகமாக நோயிலிருந்து விடுபடுதல். இந்த 3 விஷயங்களை நம்ம முன்னிறுத்தி இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னொரு விஷயமும் நான் இதுல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாச்சுன்னா, நிச்சயமா நாம வந்து ஒரு நவீன மருத்துவத்துல இந்த தெரப்பி கொடுக்க முடியும். 3 ஸ்டாண்டர்ட் தெரப்பிஸ் இருக்குது, சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை, ரேடியேஷன், 3வது கீமோ தெரப்பி. இந்த 3 முறைகளிலும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில நோயர்கள் எங்கள்கிட்ட வராங்க, அவர்களுக்கு நாங்கள் பரிகரிக்கிறோம். அதுலயும் நிறைய நல்ல முன்னேற்றங்களை வருது, அதையும் நாங்கள் பதிவு செய்துட்டு வரோம். அதுல குறிப்பா ஒன்னு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, 3 மாத குழந்தை எங்களுடைய மருத்துவமனைக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அது அருளுக்கும் தெரியும், இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்த போது அதுக்கு வந்து வயிற்றில் கிட்னிக்கு மேல ஒரு சின்ன ஒரு புற்று, அந்த சமயத்திலேயே செகண்டரிஸ் வந்து லிவர்ல இருக்கிறதாக அந்த ஸ்கேன் இமேஜஸ்ல வந்துட்டு, அப்ப நாங்க மருத்துவம் அவங்க ஆங்கில மருத்துவத்துல கீமோ ரேடியேஷன் எல்லாம் 3 மாச குழந்தை கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவர்கள் அதை மருத்துவம் செய்வதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையில நம்ம ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன்ல அதுக்கான மருந்துகள் கொடுத்தோம். எதுவும் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கொடுக்கும் போது படிப்படியாக அதனுடைய குறிகுணங்கள் குறைந்து, நம்ம அருளமுதன் சொன்ன மாதிரி வயிறு வீங்கி வயிற்றில் உள்ள நரம்புகள் எல்லாம் புடைத்து தெரியற மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருந்து படிப்படியாக குறைந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, 12 ஆண்டுகளாக எந்த குறைபாடும் இல்லாமல் இன்னைக்கும் அந்த பையன் இருக்கிறது மிக மகிழ்ச்சி அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு சின்ன பதிவு தான். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை முறைப்படியான பதிவு செய்வதற்கு, உலகம் ஏற்றுக்கொள்ளும் வரையில் பகுதி செய்வதற்கு எங்களுக்கு போதுமான தரவுகள் இல்லை என்பதால் இன்றைய காலத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவமே சிறந்தது அப்படிங்கிற உங்க கேள்விக்கு பதிலை நான் சொல்கிறேன். நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க டாக்டர். இப்ப நீங்க சொன்ன தகவலுக்கு கூட அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு தகவல் எனக்கு, என்ன நாம் பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துல நானே பாக்குறேன். இந்த இது நீங்க அந்த சைட் எஃபெக்ட்ஸை பத்தி சொல்றப்ப, நான் ஒரு பையனுக்கு பாக்குறேன் முடி உதறதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த கீமோ தெரப்பி கொடுக்குறப்போ இது பண்றப்பெல்லாம். ஆனா அந்த பையன் வந்து இந்த நான் அந்த ஒரு பையன் மட்டும் இல்லை, இப்ப நீங்க ஒரு பையன் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கறது சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்துல இந்த நான் பாக்குற அந்த குழந்தைகளுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்ல முடி கொட்டுறது ஒரு பகுதி இருந்தா கூட, ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஹைப்பர் ஆகுறாங்க டாக்டர், பயங்கர ஹைப்பர் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறதே தெரியல. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப வினோதமாக இருக்கு, ஹைப்பராக இருக்கிறாங்க. அது ஒரு தகவலை இங்கே பதிவு பண்ணுறேன் நான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ அடுத்த கேள்வி, நம்ம இப்போ இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் மூலியமாக ஒரு சிறப்பான தீர்வை காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ டாக்டர்கள் மருத்துவர்கள் யாராவது இருக்கிறாங்களா டாக்டர், இந்த மருந்துகளை கொடுத்து அதுக்கான சிறப்பான இதை பார்த்த மருத்துவர்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், இதை கொஞ்சம் அருள் விளக்கி சொன்னார்னா சிறப்பாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். கேரளாவில் கோட்டயம் மெடிக்கல் காலேஜில் உள்ள ஆன்காலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் சிபி மேத்யூ என்பவர் வந்து, அவர் நவீன மருத்துவர், அவர் ஆன்காலஜி கீமோ தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜிக்கல் தெரப்பி மூணுலேயுமே எக்ஸ்பர்ட். அவர் வந்து அவருடைய நோயாளி ஒருத்தரை ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து நவீன மருத்துவங்கள்லாம் கொடுத்து பார்த்து இதுக்கு மேலே அவர் பிழைக்க மாட்டார், ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பீங்க என்று கைவிடப்பட்ட ஒரு நோயாளி ஒரு சித்த வைத்தியரிடம் மருந்து சாப்பிட்டு மறுபடியும் அவர் உயிருடன் வந்து
ஒரு 6 மாதம் கழித்து அவரை வந்து சந்திக்கிறாரு. எப்படி இப்படி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேட்டப்ப சித்த மருத்துவம் தான் காரணம்னு சொன்னோன்னா, அந்த வைத்தியரை தேடி போய் என்ன மருந்து இதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் வந்து இன்டகிரேட்டிவ் மெடிசனை வந்து அவர் செய்கிறாரு. சித்தாவையும் நவீன மருத்துவத்தையும் ஒருங்கிணைத்து சித்த மருத்துவத்திலிருந்து வெறும் 8 மருந்துகள்னு அவருக்கு தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. அந்த 8 மருந்துகளை மட்டுமே அவர் வெற்றிகரமாக நவீன மருத்துவத்துடன் சேர்த்து, கீமோ ரேடியேஷன் இவைகளுடன் அவர் அழகாக சேர்த்து அவர் வந்து 40 வருடங்களாக இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் அவருடைய அவரிடம் போய் சில நாள் தங்கி இருந்து பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ நான் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டேன். அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சித்த மருத்துவத்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது நவீன கீமோதெரப்பியின் தேவை வந்து குறைக்கப்படுகிறது, அதனுடைய டோஸ் வந்து குறைக்கப்படுகிறது, அதனால் அது வந்து பக்க விளைவுகள் குறைகிறது. அது மட்டுமல்ல, நோயாளியின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிகவும் அதிக நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது, மகிழ்ச்சியான வாழ்வு வந்து நோயாளிக்கு இருந்தது. இன்னும் சில நோய் முற்றிய நோய்களில் கடைசி காலம் வந்து மிகவும் அதிகமாக சிக்கல் இல்லாமல் கடைசி நாள் வரையிலும் அவர்கள் உண்டு உறங்கி அப்படி அந்த மாதிரி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகதை நான் பார்த்தேன். அப்போ வந்து இது மிகப்பெரும் நம்பிக்கை எனக்கு ஊட்டியது. அப்போ இன்னைக்கும் அவர் 92 வயதில் கடந்த வருடம்தான் அவர் காலம் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் அவர் வெற்றிகரமாக செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை தமிழகத்திலும் மற்றும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் அதில் வந்து இந்த மருந்துகளை 4 விதமாக பிரிச்சிருப்போம். புற்றுநோய்க்கான மருந்துகளை கேட்டகரி 1, 2, 3, 4, அதாவது கீமோ தெரப்பிக்கு இணையான சித்தா கீமோ தெரப்பி, அந்த நானோ பார்ட்டிகள் போன்ற மெர்குரி தங்கம் இவைகளை போன்று செய்தது. அப்புறம் ஹெர்போ மினரல் கேட்டகரி 2, அடுத்தது சப்ளிமெண்ட்ஸ், அடுத்தது 4வது வந்து நவீன மருந்துகளில் உள்ள பக்க விளைவை குறைப்பதற்கான மூலிகைகள். இதில் வந்து அவர் வந்து மிக சிறப்பாக எப்போ எது தேவையோ அதை வந்து இணைத்து கொண்டே இருந்தார், அதை நான் பார்த்தேன். அப்புறம் அது சம்பந்தமாக சில ஆராய்ச்சிகளும் நாங்கள் மணிப்பாளர் நிறைய பண்ணியிருக்கிறோம். பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய நல்ல நல்ல நம்பிக்கையூட்டும் ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடைச்சது. ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்ல எல்லாம் நல்ல ரிசல்ட், நவீன மருத்துவத்துக்கு இணையாக வேலை செய்வதை நாங்கள் பார்த்தோம். என்ன நவீன மருத்துவம் இன்ஜெக்ஷன்ல கொடுக்குறாங்க, நாங்கள் அதை ஓரலா கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே வாந்தி வயிற்று புண்ணு இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுக்க முடியல, இது வந்து கஷ்டமா இருக்கு. தவிர இது வந்து நல்ல வேலை செஞ்சுது. சில ஆராய்ச்சிகள் நவீன மருத்துவம் கீமோ தெரப்பி ரேடியேஷனில் உள்ள பக்க விளைவை குறைக்கும் சித்த மருந்துகளையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறோம். இங்கும் ஒரு இன்டகிரேஷன் ஒருங்கிணைந்து தான் சித்த மருத்துவத்தின் தேவை வந்து இருக்கிறது. எனவே டாக்டர் சிபி மேத்யூ அவர்கள் மிகப்பெரிய ரோல் மாடல். அவர் வாழ்ந்து இதை பயிற்சி செய்து இன்று மறைந்திருக்கிறார். அது ஒன்றுமே போதுமானது. அவரிடம் 34 டைரிகள் இருந்தது. 6000க்கும் மேற்பட்ட நோயாளிகளை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணார் எல்லாமே அவர் எழுதி வச்சுருந்தார். நான் அதெல்லாம் பார்த்தேன், அவருடைய பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதனால் இது வந்து சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம்தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைய புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள், புற்றுநோய் நிபுணர்கள், சித்த மருத்துவர்கள் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவர்கள், இந்த புற்றுநோய்க்கான மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் 92 வயது வரை ஒருத்தர் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் வாயிலாக பல பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அருமையான தகவலுங்க டாக்டர். நம்ம புற்றுநோய்க்கு வந்து இப்போ நேரம் ஒதுக்கி நம்ம இது பண்ணியிருக்கிறது வந்து மிக மிக குறைவு. இது நம்ம விரிவாக பல எபிசோடில் நம்ம பேச வேண்டிய, பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்புங்க டாக்டர். இதை நம்ம தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு இவ்வளோ கடுமையான பணிகளுக்கு இடையில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் நேயர்களுக்கு மிக சிறப்பான அருமையான தகவல்களெல்லாம் சொன்னீங்க. இது நம்மளுடைய சித்த மருத்துவ சிறப்புகள்ங்கிற ஒரு அறிமுக உரைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். விரிவாக அலசலை, விரிவாக பேசுவோங்க டாக்டர். இதுவரை நம்ம வந்து புற்றுநோயும் சித்த மருத்துவம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் நமது பயணத்தை தொடர்வோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும், மருத்துவ மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான கேள்விகளையும் atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சலுக்கு தவறாமல் அனுப்பவும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மிக்க நன்றிங்க டாக்டர். நீங்கள் வந்து எங்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு இவ்வளவு விரிவாக பதில் சொன்னதுக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் டாக்டர். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க டாக்டர். உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுவது ஜெயபாலன், சுந்தரவேலு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.